ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நர்சரி விலாக். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா வாழை விருந்துன்னு இருந்தது. இப்போ தான் எடிட் பண்ணி அன்புடன் சஜித் ரோஹித்னு வச்சுருக்கேன். சஜித் ரோஹித் வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ரெண்டு பசங்க தான். ஃபஸ்ட் பையனோட பேர் சஜித், செகண்ட் பையனோட பேர் ரோஹித். பெரிய பையனுக்கு 7 இயர்ஸ் ஆகுது, சின்ன பையனுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. ரெண்டு பசங்களும் சரியான சேட்டை. கூடி சீக்கிரத்தில் அவங்களோட அட்ராசிட்டிஸோட வீடியோஸ் எல்லாமும் நான் அப்லோட் பண்ணலான்ருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், நம்ம நர்சரி விலாகை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த நர்சரி விலாக் வந்துட்டு ரொம்ப நாளாக நான் எடுத்து உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. சரி, நேம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றின விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பைபாஸ்க்கு மெயின்லேயே தான் இருக்குது. இந்த நர்சரியோட நேம் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி நர்சரி கார்டன். இதில் பார்த்தி ரொம்ப பெரிய நர்சரி. இதுக்குள்ளே எல்லா டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா செடிங்க க்ரோட்டான்ஸ் இருக்குது, போன்சை பிளான்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீப்பர்ஸ் இருக்குது, கிளைம்பர்ஸ் இருக்குது, ஷர்ப்ஸ் இருக்குது, ஹர்ப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் நம்மளுக்கு என்ன தேவையோ பாட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாட் இருக்குது. அப்புறம் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய விதமான பிளான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து துளசி மடம், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இந்த பார்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து க்ரோட்டான்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய பங்களா ஹவுஸ்லலாம் ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பாத்வேக்கு ரெண்டு சைடும் பார்டர் கட்டுற மாதிரி இந்த செடி, இந்த பிளான்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ரோட்டான்ஸோட இதில் வரும். இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிளைம்பர் கிரேப்ஸ், கிரேப்ஸ் இது. இது வளர்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுதுங்க. ஆக்சுவலி எங்களோட அம்மா வீட்டில் வந்துட்டு இது அமேசானில் வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப டைம் எடுக்குது இது வளர்கிறதுக்கு. இன்னுமே வந்து திராட்சை நாங்கள் பார்க்கல, ஆனால் நல்லா வளர்ந்துட்டு தான் வருது. ஸோ ரெண்டு சைடுமே என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாக பிளான்ஸால் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதெல்லாமே வந்து க்ரோட்டான்ஸ் தான். அந்த பின்னாடி இருக்க அந்த க்ரீனி பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து அவுட் சைட் காம்பவுண்ட் வால்லெல்லாம் கூட நம்ம வைக்கலாம். இந்த கிளைம்பர்ஸ் பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம எலிவேஷன் லுக்கை வந்து நல்லாவே காட்டலாம். நம்மளோட வீட்டில் இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு சைடில் சூப்பராக வளர்ந்து நல்லா பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சிலையும் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கிலலாம் நம்மளுக்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி சிலைலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிலையும் அவங்கக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே பூச்செடிங்க. ஆக்சுவலி மல்லிப்பூ செடி, அந்த மாதிரி எல்லா செடியும் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். இதெல்லாம் துளசி வச்சுருக்காங்க பாருங்கள். துளசிலேயே ரெண்டு டைப் ஆஃப் துளசி இருக்கு இல்லையா, அதுவும் எல்லாமே கிடைக்குதுங்க. இது அந்த சாமந்தி பூ, எல்லோ சாமந்தி, அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது. அது மாதிரி ஸ்வான்லாம் இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் க்ரோட்டான்ஸ் தான். ஸோ இதில் பாட்டெல்லாம் எப்படிலாம் இருக்குது பாருங்கள், கலர் கலர் பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ இது சிமெண்ட் பாட்டு. சிமெண்ட் பாட் வந்து நம்மளுக்கு வச்சோன்னா அந்தளவுக்கு லுக் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம வந்து இதுவில் இருக்குது இல்லைங்களா, செம்மண்ணில் இருக்கிற பாட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இதை வந்து பார்க் அந்த மாதிரி இடத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த சிமெண்ட் பாட் ஓகே. எனக்கு வந்து இந்த பாட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல கலர், ஒரு ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும் இது. ஸோ ஒரு ஒருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதிலே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லேயும் நம்மளுக்கு வந்து தொட்டிலாம் கிடைக்குது. இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய பாக்கு மரம் மாதிரிலாம் வரும், அந்த மாதிரி பிளான்ஸ் இது. இப்போ பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லலாம் கூட ரெண்டு சைடும் இந்த பாக்கு மரம் மாதிரி இருக்கிற க்ரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, வளர்க்குறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நான் தள்ளி போனீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான செடிங்க தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஷர்ப்ஸ், அதாவது ஷூ ஃப்ளார், ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ, கலர் கலர் செம்பருத்தி பூ இருக்குது. இதில் எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ரோஸ் பிளான்ஸ் இருக்குது. ரோஸ் எல்லாம் நல்லாவே வளருதுங்க இவங்கக்கிட்ட. அந்த பிளான்ஸ் நிறைய நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம். ஒன்றும் இல்லை, டீ தூள் நம்ம வந்து போடுவோம், அதுக்கப்புறம் வந்து சாணி அதை காய வச்சு அந்த மண்ணில் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ வீட்டுக்குள்ளே பிளேஸ் இல்லாதவங்க, கார்டன் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லாதவங்க, உங்களோட மொட்டை மாடியில் அழகாக அந்த கோகனட் பேட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு
பிளான்ட்ஸ் வளர்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், சாமந்தி பூ தான். ஃபுல்லாகவே கலர் கலர் சாமந்தி பாருங்கள், எவ்வளோ பூத்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் 200 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. அப்படியே அந்த தொட்டியோடு அப்படியே இது நல்லாவும் பூக்குது. வீட்டில் நாங்களும் இந்த சாமந்திலாம் வாங்கி வச்சுக்குவோம். 200 போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ரோஸ் பிளான்ட்டு. இதில் அந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லோவும் ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எல்லோஸ் பார்ப்போம். அந்த கலர் கொஞ்சம் நல்லா டல் ஃபினிஷிங்கோடு நல்லாவே இருக்குது. இது எல்லாமே ரோஸ் பாருங்கள், ரோஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பட்டன் ரோஸ் இருக்குது, அப்புறம் வந்து கொடி மாதிரி போகுது, அது ஒரு கிளைம்பர் மாதிரி இருக்குது, அதுலேயுமே ரோஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இது சீசனல் ஃப்ளார் போல் இருக்குது. இந்த சீசனில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து எப்படி பூத்துருக்கு பாருங்க. இது 120 தான், அங்கேயாவது நிறைய பஞ்ச் இருந்தது. இது வந்து இந்த தொட்டியில் இருக்கிறதுலாம் வந்து 120 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த டார்க் பிங்க் அண்ட் லைட் ஷேட் பிங்க்கு, அந்த பர்பிள் மிக்சடு கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எவ்வளோ மல்டி கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சாமந்தி பூவில். கோழி கொண்டை பூ இருக்குது, இந்த சாமந்தி பூ ரெட் அண்ட் ஹெல்லோ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக நல்லாயிருக்கு. இதுக்கு நடுவில் வந்து அந்த லைட் கலர் சாமந்தி பூலாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே அதுதான் நினைக்கிறேன். அந்த பர்பிள் கலர் கூட இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் 70 ருபீஸ் போட்டிருக்காங்க இந்த கலர்ஸ் எல்லாம். கலருக்கு ஏற்ற போலயும் அவங்க ரேட் வச்சுருக்காங்க. நம்ம பார்கன் பண்ணி கேட்டோன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற போல செஞ்சு தராங்க. இதில் எல்லா செடியுமே அங்கங்கே அப்படி கலந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த நர்சரிக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கூட இந்த சைடு தனியாக ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்வங் இருக்குது, அப்புறமா வந்துட்டு சீசா இருக்குது. ஸோ பசங்களை அந்த பாட்டு விட்டிங்கன்னா அவங்க பாட்டு ஊஞ்சல்லாம் விளையாடுவாங்க. பாருங்க எவ்வளோ செம்பருத்தி பூ பூத்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நம்ம செடி வளர்த்து அதில் வர பூவை நம்ம வந்து சாமிக்கெலாம் வச்சோன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் கலர் கலராக அந்த ஷூ ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம மாடியில் வச்சுட்டு அப்படியே பூத்து இருக்கும் பொழுது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக, நம்ம செடியிலே விட்டோம்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கார்டனிங் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக செப்பரேட் டைம் அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா அதை கேர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம இந்த ஒர்க்கை பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம மாடியில் நம்ம வீட்டில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். நாங்கள் இங்கேருந்து தான் வந்துட்டு கேபேஜ், அப்புறம் பைனாப்பிள், பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் எல்லாத்தோட சீடு, அப்புறம் கீரை வகைகளில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோங்க. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இவங்ககிட்ட சீட்ஸுமே வந்துட்டு ஒரு சில கார்டன் இதுலலாம் போய் பார்த்தீங்கன்னா, நர்சரி கார்டன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சீடெல்லாம் அது போட்டோம்னா சரியாக விளையக்கூட விளையாது. பட் நாங்கள் இந்த கடை இங்கே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் போட்டு எதுவுமே வரலைன்னு சொல்கிறதுக்கான இதுவே கிடையாது. எல்லாமே பிளான்ஸ் நல்லா க்ரோத் இருந்தது. இது எல்லாமே ரோஸ் பாருங்க, பட்டன் ரோஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க. குட்டி குட்டி குட்டியாக அப்படியே பூத்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கிட்டு போய் வச்சுருக்கோம். பட்டன் ரோஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு, நாங்கள் அதை பறிக்கவே மாட்டோம். அந்த செடியிலேயே விட்டு அதை அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருப்போம் நாங்கள். இது எல்லாமே பாருங்கள், ஒரு ஈவனாக அழகாக தொட்டியில் குட்டி குட்டியாக இருக்கிற பிளான்ஸ். இதெல்லாம் க்ரோட்டன்ஸ் மாதிரி தான், இது எல்லாமே க்ரோட்டன்ஸ் தான். கேக்டஸ் பாருங்கள்,
கேக்டஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கேக்டஸ்லாம் வந்துட்டு நம்ம இண்டோராக இப்போல்லாம் வந்து இண்டோரில் வந்து கேக்டஸ் வைக்கிறாங்க, அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. இது எல்லாமே இண்டோர் பிளான்ஸ் தான். நம்ம சின்ன ஒயிட் கலரில் வந்து பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் இருக்குது, நான் இதிலேயே வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மண் கொட்டின இந்த பேக்கோடவே அதுக்குள்ளே அப்படியே நம்ம வச்சிடலாம். ரொம்பவே நல்லா வளருது. கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஒரு பெரிய தொட்டியில் வேறு இதுலனா நீங்கள் மாற்றி வைக்கலாம். கேக்டஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் கேக்டஸ் இருக்குது. குட்டியாக முள்ள பால் மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு மிரர், லாங் மிரர்லாம் வச்சுருந்தோன்னா அந்த இடத்துல வைக்கலாம். அப்புறம் வந்து டிவி ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்போம், இப்போ டெக்கரேட் பண்ணி வால் டெக்கரேஷன் வால் மவுண்டிங்லலாம் டிவி செலவுலாம் வைக்கிறாங்க, அதுக்கிட்டலாம் நம்ம வந்துட்டு இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம். ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த பிளான்ஸில் கூட ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். 600 ஆனால் பட் அதுக்கான வேர்த் இருக்குது, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எதுவும் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. சன்லைட் இல்லாத இடத்துல வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப ஒரேடியாக தண்ணி ஊற்றணும்னு கூட கிடையாது இந்த செடிக்கெல்லாம். இந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கும் போது. நம்ம ஒரு சின்ன ஹால் இருந்தால் கூட ஓகே தான், லிவிங் ரூம் வந்து ஒரு சின்ன லிவிங் ரூம் இருந்தால் கூட ஓகே தான். டிவி பக்கத்தில் டெக்கரேட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் டோர் கிட்டக்க உள்ளே நுழையும் போதே நம்ம வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய அந்த க்ரோட்டான்ஸ் எல்லாம் வைக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இதுவெல்லாம் இதெல்லாம் டிவி ஸ்டாண்டர்டாக பக்கத்துலேயே வைக்கிறதுக்கான இது தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துல வால் மவுண்டிங் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு விநாயகரோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி இது டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கலாம். இதெல்லாமும் க்ரோட்டன்ஸ் தான், இன்டோர் பிளான்ஸ் தான். ஃபிஷ் டேங்க்லாம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு பக்கத்தில் கூட நம்ம வந்து இதை பிளேஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். சரி, நர்சரி கார்டனுக்கு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனர். இங்கே பாருங்கள் ஹேங்கிங் தொட்டி பிளாஸ்டிக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாமும் வந்து இன்டோர்லேயே நம்ம வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு மேலே டாப்பில் ஹூக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் நம்ம மாட்டலாம். இதில் வந்து நம்ம கிளைம்பஸ் மாதிரி தொங்குற மாதிரி பிளான்ஸ் வந்துட்டு நம்ம போடலாம். அதுவும் க்ரோட்டான்ஸ் மெத்தடில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே குட்டி குட்டி கப்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ரூபீஸ், 40 ரூபீஸ், 50 ரூபீஸ் சைஸ்க்கு ஏற்ற போல் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாமே நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு வைக்கிறதுக்கு தான். இது இதில் ஒயிட் கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. பூச்சி மருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து பூச்சி மருந்து செம்மண்லாம் கூட இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து இந்த தேங்காய் நாராக, இந்த தேங்காய் நாரோட இது தான் அது. அதெல்லாம் நம்ம செம்மண்ணோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லா செடி வளருது. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நர்சரியை போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நெருஞ்சியே என் நெஞ்சத்தை கயல்.